வருக வணக்கம். மோடல் ஆக்சிலரி வெர்பா இருக்கக்கூடிய இந்த மெய், இந்த மெய்யானது சென்டென்ஸில் வர்றப்போ எந்த மீனிங்கில் வரும், எந்தெந்த டென்ஸ்லலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுங்கிறதையும் எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சிக்க ரெடியாக இருக்கிறோம். உலகம் போல நோட்ஸ் இருக்கு, நீங்களும் ரெடியாக இருந்தால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த மெய்யானது எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் மே மேனெல்லாம் இழுவைய வலுவாலாம் இழுத்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏ சவுண்டானது நெடியில் வராது, ஏக்கப்புறமா ஐன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த மேயானது மெய் மெய் இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதையும் லைட்டாக ஞாபகம் வச்சுட்டு இதோட மீனிங் எப்படி வருங்கிறத இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு வேலை இனிமே நடக்கலாம், அதாவது ஏதாவது ஒன்று நாம் இப்படி நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் இந்த மெய்யானது இங்கிலீஷில் சென்டென்சஸில் யூஸ் பண்ணும்போது குறிப்பிடும். இது ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. எக்ஸாம்பிள் பாருங்கள், த பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ரெஷர் மே கண்டெயின் வேல்யூபிள் திங்ஸ் லைக் gold, diamond and rubies. முழுவதும் புதையலை கொண்ட பெட்டியானது தங்கம் வைரம் மற்றும் மாணிக்கம் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை உள்ளடக்கி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கலாம். He may return to the town from the forest at this time. அவரு காட்டிலிருந்து நகரத்திற்கு இந்நேரம் திரும்பலாம். இந்த ஆக்ஷன் நடக்கலாம். It's expected that the finance minister may announce a special fund for education in this budget. நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்டில் நிதி அறிக்கையில் கல்விக்கு சிறப்பு தொகையை அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் மோடல் ஆக்சிலரி வெர்பாக இருக்கக்கூடிய இந்த மெய் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்மில் வரக்கூடிய கண்டெயின், ரிட்டர்ன், அனௌன்ஸ் இது மாதிரியான ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்பையும் சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கலாம். சிம்பிளாக ஃபியூச்சர் டென்ஸில் எதிர்காலத்தில் இந்த ஆக்ஷன் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இந்த மெய்யானது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்போட சேர்ந்து வர்றப்போ குறிப்பிடும். இது இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு. அடுத்ததாக நாம் எல்லாருமே இந்த மெய்யானது பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மே கம் இன், எஸ் யூ மே கம் இன், ஆமாம் நீங்கள் உள்ளே வரலாம், யூ மே கவ், யூ மே ப்ரொசீட் ஃபார் த ஆஃப்டர் திஸ் மந்த், யூ மே டேக் ஓவர் திஸ் ஒர்க், இந்த மந்த்துக்கு அப்புறமா நீங்களே இந்த வேலையை எடுத்துக்கலாம், இந்த ஆக்ஷன் நடக்கலாம். இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறதுக்காகவே யூஸ் பண்ணுறோம். அப்படி வர்றப்பவுமே எந்த டென்ஸில் வருதுன்னு கேட்டால் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. மே ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்ப், கம், கவ், டேக் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்போட சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ அந்த டென்ஸ் ஆனது கண்டிப்பாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாகவே இருக்கும். ஒட்டுமொத்தமாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ரெண்டு மீனிங்கில் வருதுன்னு பார்த்துருக்குறோம். ஒன்று ஒரு ஆக்ஷன் நடக்கலாம்ங்கிறதையும், ரெண்டாவதா ஒரு பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கலாம், இது இப்படி நடக்கலாம் அப்படின்னு பெர்மிட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். மூணாவதா கவனமாக ஒன்று நோட் பண்ணணும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸில் இந்த ஆக்ஷன் நடக்கலாம், ஒருவர் ஒரு வேலையை செய்யலாம்னு தான் பார்த்துருக்குறோம். இதுவே பேசிவ் வாய்ஸில் வர்றப்பவும் த ரெஸ்பான்சிபிலிட்டி மே பி கிவன் டு யூ, பொறுப்பு உனக்கு வழங்கப்படலாம். த ரெயின் மே பி எக்ஸ்பெக்டட் டுமாரோ, நாளைக்கு மழை எதிர்பார்க்கப்படலாம். ஸோ இப்படியெல்லாம் பேசிவ் வாய்ஸில் வர்றப்பவும் இந்த மெய்யானது நடக்கலாம்ங்கிறது தான் குறிப்பிடுது. சின்ன வித்தியாசம், ஆக்டிவ் வாய்ஸில் ஒருவர் ஒரு வேலையை செய்யலாம்னு எதிர்பார்க்குறோம், இப்படி பேசிவாக வர்றப்போ ஒரு வேலை ஒருவரால் செய்யப்படலாம்னு எதிர்பார்க்குறோம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இடையிலான வித்தியாசம். இது இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை தாண்டி இந்த மெய்யானது இன்னுமே மூணு டென்சஸில் மட்டும் வரும். அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் மொத்தமாக நாலு டென்சஸ் இருக்குது. இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை தாண்டி ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பாக்கி இருக்குது. மூணுத்துலேயுமே எப்படி வருதுங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். முதல்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்குறப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபியூச்சர் கண்டினியூஸ்னாலே ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுவோம். அப்படி இந்த இடத்துல இந்த மெய்யை யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து தான் சொல்வோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், அட் திஸ் டைம் த மேட்ச் மே பி டெலிகாஸ்டிங் ஆன் த டெலிவிஷன், இந்நேரம் தொலைக்காட்சியில் போட்டியானது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கலாம், வீட்டில் இருந்தால் பார்த்துருப்போம் அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கலாம்னு சொல்வோம். இதோட வேர்ப் ஃபார்மட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மெய் ப்ளஸ் பி ப்ளஸ் டெலிகாஸ்டிங் இது மாதிரியான ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்லக்கூடிய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பையும் சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ இந்த ஆக்ஷன் ஆனது நடந்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெய்யானது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் குறிப்பிடுது. அடுத்ததா இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுறப்போ, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஆக்ஷன் நிறைவடைந்திருக்கும், ஃபியூச்சரில் பர்ஃபெக்ட் ஆகிருக்கும்ங்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது குறிப்பிடும். அப்போது அந்த இடத்துலையுமே இந்த மெய்யை யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக
எதிர்பார்த்து நிறைவடைந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ மே ஹவ் பெர்ஃபார்ம் டூ வெல், நீ நன்றாக உழைக்கிறாய் எனில் இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ஆக்ஷன் ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட் ஆயிடலாம், நிறைவடைந்திருக்கலாம். இந்த மாதிரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் இந்த மேயை யூஸ் பண்றப்போ மெய் பிளஸ் ஹாவ் பிளஸ் past participle form of main verb performed அப்படிங்கறதையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த ஆக்ஷன் நிறைவடைந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அது குறிப்பிடுது. லாஸ்டா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இந்த மெய் பத்தி பாக்குறப்போ, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட் நிறைவடைந்திருக்கணும், கண்டினியூஸும் சேர்த்து வர்றப்போ நிறைவடைந்து கொண்டிருக்கும், ஏற்கனவே தொடங்கின ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர்ல அப்போ வரைக்கும் நடந்து வந்திருக்கும். சாதாரணமா ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா அப்போ மட்டும் அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும், அந்த இடத்துல மே வர்றப்போ நடந்து கொண்டிருக்கலாம்னு சொன்னோம். இதுவே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்றப்போ பெர்ஃபெக்ட்டும் ஆட் ஆகிறதுனால அந்த வேலையானது ஏற்கனவே தொடங்கி அப்போ வரைக்கும் நிறைவடைந்து கொண்டிருக்கலாம், நடந்து வந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, தி மெஷின்ஸ் மே ஹவ் பீன் வொர்க்கிங் ஃபார் அ லாங் டைம், இயந்திரங்கள் ரொம்ப காலமாகவே வேலை செய்து வந்து கொண்டிருக்கலாம். அந்த ஆக்ஷன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே துவங்கி அப்போது வரை நிறைவடைந்து கொண்டிருக்கலாம். இந்த மாதிரியான மீனிங்ல தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆனது இந்த மெய் வச்சு வர்றப்போ அதோட வெர்ப் ஃபார்மட் மெய் பிளஸ் ஹாவ் பிளஸ் பீன் பிளஸ் ஐஎன்ஜி வெர்ப்னு சொல்லக்கூடிய பிரசன்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்பியும் சேர்த்து யூஸ் பண்றப்போ மெய் ஹாவ் பீன் ஒர்க்கிங், அப்போது வரைக்கும் வேலை செய்து வந்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கறத குறிப்பிடுது. சோ ஒட்டுமொத்தமா இந்த மெய்யானது நாலு டென்சஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்ல எந்த இடத்துல வந்தாலுமே ஒரு வேலை நடக்கலாம்ங்கிறது தான் குறிப்பிடும். ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி காலம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சிம்பிள் ஃபியூச்சர்ல நடக்கலாம், ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல நடந்து கொண்டு இருக்கலாம், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல நடந்து இருக்கலாம், இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து இருக்கலாம் அப்படிங்கறதையும் லாஸ்டா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல யூஸ் பண்றப்போ அப்போது வரை நிறைவடைந்து கொண்டிருக்கலாம், ஏற்கனவே துவங்கி அப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கலாம், இதை மட்டுமே குறிப்பிடுங்கிறத ரொம்பவே டீட்டெயிலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இந்த மெய்யானது நெகட்டிவா வர்றப்போ எப்படி வரும், எல்லாருமே மேபி மேபின்னு யூஸ் பண்றாங்க. நாம ஏற்கனவே இந்த சிம்பிள் ஃபியூச்சர்ல பாசிவ் வாய்ஸ்ல இந்த மேபி எப்படி வருங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்ததா ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல நடந்து கொண்டிருக்கலாம் குறிப்பிட்டது. இதையும் தாண்டி ஒரு சிலர் இந்த மேபி மட்டுமே வச்சு சென்டென்சஸ்ல யூஸ் பண்றாங்க, இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. இது சரியா இருக்குமா, இதோட மீனிங் உண்மையிலே எதுவா இருக்கும்? அடுத்ததா இந்த மெய்யானது கேள்வியா கேக்குறப்போ க்வெஸ்சன்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல ரொம்பவே டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். இது வரைக்குமே இந்த மெயில இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க. அப்படியே தட்டி விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வர்ற வரைக்கும் அந்த லைக் பட்டனை தட்டி லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்துருங்க நம்ம சேனல் கிரவ் இன்டெலெக்ட்.